திருச்சி அருகே உள்ள காட்டூரில் நில ஆக்கிரமிப்பு செய்து திமுக முன்னாள் கவுன்சிலர் மிரட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே உள்ள தெற்கு காட்டூர் பகுதியில் வசித்து வரும் கவிதா அவரது சகோதரிக்கு தன் வீட்டின் அருகே வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த திமுகவின் முன்னாள் கவுன்சிலர் சிவசக்தி குமார் கவிதா வீட்டின் அருகே சென்று வீடு கட்ட போடப்பட்டிருந்த தடுப்புகளை பிடுங்கி எறிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கவிதா குடும்பத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளனர். இதனிடையே சம்பவம் அறிந்து அப்பகுதிக்கு வந்த சிவசக்தி குமார் கவிதா குடும்பத்தினரை கடுமையாக மிரட்டினார். திமுகவின் முன்னாள் கவுன்சிலரின் இந்த அராஜக போக்கால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. பொதுமக்கள் தானே, எனக்கு இங்க வீடு வாசலுக்கு நான் இங்க உள்ள கட்சியெல்லாம் கொண்டு வரலையா? கட்சியெல்லாம் கொண்டு வரல. பொதுமக்கள் நீ கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு இங்க நான் ஒரு முடிஞ்சு போச்சு. குறுக்கா குச்சியை வச்சு கட்டிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு குமாருங்கிற சிவசக்தி குமாருங்கிற எங்கிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணனால இருந்தால் அந்த இடத்தை காலி பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் சொந்தக்காரங்களை தூண்டி விட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ சொல்லுங்கள், அவங்கள காலி பண்ண விட்டுட்டு உங்களுக்கு பட்டம் வாங்கி உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு இதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் ஏதாச்சும் முயற்சி பண்ணி எங்களுக்கு முடிக்கணும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.